திஸ் இஸ் இங்கிலீஷ் மொழி அண்ட் நான் உங்கள் தமிழ். ஹலோ அண்ட் வணக்கம். நீங்கள் கேட்டவை யூ ஆஸ்க் வி ஆன்சர். வுட் ஹாவ் டு இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வில் ஹாவ் டு வுட் ஹாவ் டு இது ரெண்டுக்கும் என்ன ஃபங்க்ஷன், எப்போ எதை யூஸ் பண்ணணும், இதுதான் பார்க்க போகிறோம். வில் ஹாவ் டு நம்ம பொதுவாக எந்த மீனிங்கில் யூஸ் பண்ணுவோம், கட்டாயமாக செய்யணும், கட்டாயமாக செய்ய வேண்டியிருக்கும், இந்த அர்த்தத்தில் தான் யூஸ் பண்ணுவோம். யூ வில் ஹாவ் டு டூ சம்திங் அப்படின்னா நீ கட்டாயமாக இதை செய்யணும், செய்தாகணும், ரைட்? இந்த மீனிங்கில் தான் நம்ம வில் ஹாவ் டு யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் லுக் அட் சம் எக்ஸாம்பிள்ஸ். யூ வில் ஹாவ் டு ஈட் ரைட் டு ஸ்டே ஹெல்த்தி. ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் சரியாக சாப்பிட வேண்டும், சாப்பிட வேண்டியிருக்கும். யூ வில் ஹாவ் டு ஃபினிஷ் யுவர் ஒர்க் டுமாரோ. நீ உன் வேலையை நாளைக்கு முடிக்கணும். யூ வில் ஹாவ் டு ஸ்வீப் த ஃப்ளோ அட்லீஸ்ட் ட்வைஸ் அ வீக். வாரத்தில் ரெண்டு தடவையாவது தரையை கூட்டி பெருக்கணும். வில் ஹாவ் டு இதோட ஃபங்க்ஷன் என்ன, யூஸ் என்ன அப்படின்னு நம்ம க்ளீனாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நான் வுட் ஹாவ் டு இதோட ஃபங்க்ஷன் என்ன, பயன்பாடு என்ன அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மூணு பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணணும். நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அண்ட் செகண்ட் கண்டிஷனல். நம்பர் டூ, வில் அண்ட் வுட் டு சவுண்ட் பலைட். நம்பர் த்ரீ, ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஒன்றொன்றும் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். So first let's take a look at first and second conditional. இன்னைக்கு நீங்கள் கேட்டவை க்வெஸ்டன் இருக்கு இல்லையா, அதாவது வுட் ஹாவ் டு இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிற க்வெஸ்டன் வந்து இந்த வீடியோட காமெண்ட்ஸில் தான் இருந்தது. லைக் ஐ வில் சே, ஐ வுட் சே இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கட்டாயம் போய் ஒரு தடவை பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அண்ட் செகண்ட் கண்டிஷனல் எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். So this was the example that was mentioned in that video. If I get a raise, I'll buy a car. If I got a raise, I would buy a car. Okay, raise na sambala uyarvu appdin artham. Now id rendukku enna vidhyasam, arthathila enna vidhyasam appdin pathinga, the first sentence vande idu nadakkradhukana saathiya kooru, possibility, okay, adu vande jaasti. இந்த செகண்ட் சென்டென்ஸை நீங்கள் மீன் பண்ணுறீங்க, ஆனால் இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு வந்து கம்மி. லெட்ஸே நீங்கள் வந்து சம்பளம் வந்துச்சு, உயர்வு வந்துச்சு அப்படின்னா கார் வாங்குவீங்க, 90% 95% வாங்குவீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 30% தான் ஓகே சாத்தியக்கூறு அப்படின்னா செகண்ட் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு அர்த்தத்துலேயும் யூஸ் பண்ணுவோம். இஃப் ஐ காட் அ ரைஸ் அப்படிங்கிறதே ஒரு இமேஜினரியான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம அந்த செகண்ட் சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் லுக் அட் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ், நமக்கு நல்லா கிளியர் ஆயிடும். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் நல்லா கூர்ந்து நோட் பண்ணுங்கள். இது ஒரு இஃப் க்ளாஸ். இஃப் ஒரு கண்டிஷன், தென் ஒரு ரிசல்ட். ஓகே, இதுதான் நார்மல் பேட்டர்ன். லைக் இஃப் ஐ கெட் அ ரைஸ், திஸ் இஸ் அ கண்டிஷன். ஐ வில் பை அ கார், அது ரிசல்ட். ஓகே, அதே மாதிரி இஃப் ஐ காட் அ ரைஸ், அது கண்டிஷன். ஐ வுட் பை அ கார், அகெயின் அது ரிசல்ட். ஆனால் இந்த ரெண்டுலேயும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இஃப் பார்ட்டில் கெட் வந்திருக்கு, அது சிம்பிள் ப்ரெசன்ட். அந்த ரிசல்ட் பார்ட்டில் வில் பை, அது சிம்பிள் ஃப்யூச்சர். அதே மாதிரி செகண்ட் சென்டென்ஸில் இஃப் பார்ட்டில் காட் வந்திருக்கு, அது சிம்பிள் பாஸ்ட். அண்ட் அந்த ரிசல்ட் பார்ட்டில் வுட் ப்ளஸ் பை வந்திருக்கு. Another example from that video. If she comes home, I'll call you. If she came home, I would call you. So first sentence எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு நிறையா இருக்குது, நீங்கள் கால் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறும் நிறையா இருக்குது. ஓகே, ரெண்டாவது வந்து அந்த சாத்தியக்கூறு கம்மியாகுது. ஓகே, தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் இன் மீனிங். ஸோ கம்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட், வில் கால் அப்படிங்கிறது சிம்பிள் ஃப்யூச்சர். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். இதே இது செகண்ட் கண்டிஷனலில் கேம் வந்திருக்கு, அது சிம்பிள் பாஸ்ட், வுட் கால். ஸோ தட் இஸ் வுட் ப்ளஸ் த பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், லைக் வுட் கால், வுட் பை, எக்ஸெட்ரா. ஸோ பேசிக்லி செகண்ட் கண்டிஷனல் நம்ம ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து என்னதுன்னா, அந்த இவெண்ட் அக்கர் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு கம்மியாக இருக்குது, த லைக்லிஹுட் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் அன் இவெண்ட் இஸ் லோ. ஓகே, அப்படின்னா செகண்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இமேஜினரியாக பேசுகிறதுக்கும் நம்ம செகண்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது இப்படி இருந்தால், அப்படி இருந்தால் அப்படின்னு இமேஜினரியாக பேசுகிறதுக்கும் நம்ம செகண்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். இஃப் ஐ லிவ் இன் த யூஎஸ், ஐ வில் ஸ்பெண்ட் அ லாட். இஃப் ஐ லிவ்ட் இன் த யூஎஸ், ஐ வுட் ஸ்பெண்ட் அ லாட். நவ் மீனிங் கிட்டத்தட்ட ஒன்று தான், பட் ஒரு சட்டில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ரெண்டாவது வந்து இட் இஸ் இமேஜினரி. ஒருவேளை நான் வந்து அங்கே வாழ்ந்தேன்னா நான் நிறைய காசு செலவு பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டாவது சென்டென்ஸ்க்கான மீனிங். ஓகே, நவ் இஃப் ஐ ஹாவ் இனஃப் மணி, ஐ வில் பை அ பிக் ஹவுஸ்.
இஃப் ஐ ஹேட் இனஃப் மணி ஐ வுட் பை அ பிக் ஹவுஸ். ஸோ இந்த ரெண்டாவது இதில் சாத்தியக்கூறு கம்மி, அதே மாதிரி நம்ம இமேஜின் பண்ணுறோம், ஒருவேளை நான் வந்து கோடீஸ்வரன் ஆனேன்னா, ஒருவேளை நான் வந்து லட்சாதிபதி ஆனேன்னா, அப்போது அதுக்கு அந்த செகண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், செகண்ட் கண்டிஷ்னல் யூஸ் பண்ணுறோம். வாட் வில் யூ டூ இஃப் இட் ரெயின்ஸ், வாட் வுட் யூ டூ இஃப் இட் ரெயின்ட். ஓகே, செகண்ட் வந்து கம்ப்ளீட்லி இமேஜினரி, ஒருவேளை மழை பெஞ்சதுன்னா ஓகே அப்போது நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கண்டிஷ்னல். ஸோ செகண்ட் கண்டிஷ்னல் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், எப்படி எந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணணும், அதில் வுட் எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அடுத்தது வில் அண்ட் வுட். பொலைட் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது, பொலைட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணும்போது, தன்மையாக கேட்கும்போது இந்த வில் அண்ட் வுட் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி வந்து அர்த்தத்தில் மாறுபடுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேர் ஆஃப் சென்டென்சஸ் பாருங்களேன். வில் யூ கெட் மீ த டாக்குமெண்ட் ப்ளீஸ், வில் யூ குக் ஃபார் த கிட்ஸ். இது தன்மையாக கேட்குறது தான், ஆனால் வில்க்கு பதிலாக நீங்கள் வுட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் பொலைட்டாக சவுண்ட் ஆகும். வுட் யூ கெட் மீ த டாக்குமெண்ட் ப்ளீஸ், வுட் யூ குக் ஃபார் த கிட்ஸ், இது வந்து ரொம்ப தன்மையாக பொலைட்டாக கேட்குறது. ஓகே, வென் யூ யூஸ் வுட் இட் சவுண்ட்ஸ் லைக் தேட். ஓகே, ஸோ வில்லும் வுட்டும் பொலைட் ரிக்வெஸ்டில் இப்படி அர்த்தத்தில் மாறுபடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செகண்ட் கண்டிஷ்னல் அண்ட் டிஃப்ரென்ஸ் இன் வில் அண்ட் வுட் வித் ரெஸ்பெக்ட் டு பொலைட் ரிக்வெஸ்ட். இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். இஃப் யூ வாண்ட் அன் அப்பாயின்மெண்ட் வித் அ சீஃப் டாக்டர், யூ வில் ஹாவ் டு பே மோர். இஃப் யூ வாண்டட் அன் அப்பாயின்மெண்ட் வித் அ சீஃப் டாக்டர், யூ வுட் ஹாவ் டு பே மோர். ஸோ கிளியர்லி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் இன் ஃபர்ஸ்ட் கண்டிஷ்னல், செகண்ட் சென்டென்ஸ் இஸ் இன் செகண்ட் கண்டிஷ்னல். நீங்கள் வந்து ஒரு டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்காக போகிறீங்க, ஒரு கிளினிக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ போகிறீங்க, ரிசப்ஷனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களே இமேஜின் பண்ணுறாங்க, ஒருவேளை நீங்கள் வந்து சீஃப் டாக்டரை பார்க்கணுன்னா ஓகே நீங்கள் வந்து நிறையா பே பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு இந்த ரெண்டாவது இதை யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களே இமேஜின் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் டூ, வுட் வந்து யூஸ் பண்ணும்போது இட் சவுண்ட்ஸ் மோர் பொலைட். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கராராக இருக்கும். இஃப் யூ வாண்ட் அன் அப்பாயின்மெண்ட் வித் சீஃப் டாக்டர், யூ வில் ஹாவ் டு பே மோர் அப்படின்னு கராராக பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ த செகண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ப்ரிஃபர்ட். அனதர் எக்ஸாம்பிள், இஃப் யூ பிளான் டு ஒர்க் இன் ஃப்ரான்ஸ், யூ வில் ஹாவ் டு லேர்ன் ஃப்ரெஞ்ச். ஓகே, இஃப் யூ பிளான் டு ஒர்க் இன் ஃப்ரான்ஸ், யூ வில் ஹாவ் டு லேர்ன் ஃப்ரெஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனலில் இருக்கு, செகண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செகண்ட் கண்டிஷனலில் இருக்குது. நவ் நம்ம அந்த கிராமர் வைஸ் பார்த்த எல்லா பாயிண்ட்ஸும் கவர் ஆகிருக்கு பாருங்க. பிளான் சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில், வில் ஹாவ் டு ஓகே அது வந்து சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்கு. ரெண்டாவது சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ பிளான்ட் தட் இஸ் இன் சிம்பிள் பாஸ்ட், would have to, U apostrophe D வந்து contraction of U plus would. Okay, would have to learn French அப்படின்னு இருக்கு. ஸோ த செகண்ட் சென்டென்ஸ் இஸ் இமேஜினரி, இமேஜினரி அட்லீஸ்ட் அட் தேட் பாயிண்ட் இன் டைம் இட் இஸ் இமேஜினரி. இமேஜின் பண்ணி சொல்கிறீங்க, ஒருவேளை நீ வந்து ஃப்ரான்ஸில் போய் ஒர்க் பண்ணணும்னா யூ வுட் ஹாவ் டு லேர்ன் ஃப்ரெஞ்ச். ஓகே, வென் யூ சே யூ வுட் ஹாவ் டு லேர்ன் ஃப்ரெஞ்ச், இட் சவுண்ட்ஸ் மோர் பொலைட். யூ வில் ஹாவ் டு லேர்ன் ஃப்ரெஞ்ச், அது வந்து கொஞ்சம் கமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரைட், ஸோ செகண்ட் கண்டிஷ்னல் அண்ட் வுட் ஃபார் பொலைட் ரிக்வெஸ்ட், இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம வுட் ஹாவ் டு எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா. இப்போது இன்னொரு சினாரியோவில் நம்ம வுட் ஹாவ் டு யூஸ் பண்ணுவோம், அது வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஒன்றுமே கிடையாது, இன்டெரக்ட் ஸ்பீச் நம்ம வந்து ஸ்கூல்லலாம் கூட படிச்சிருப்போம். ரைட், ஸோ அதில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இதில் வந்து பெரிய கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சு தான் நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்கிறோம். ஸோ டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா, லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள், டேட்ஸ் இட், ஹீ வில் ஹாவ் டு மேக் டூ வித் ஹிஸ் பாக்கெட் மணி. அதாவது அப்பா என்ன சொன்னாருன்னா, அவன் வந்து அவனோட பாக்கெட் மணியை வச்சே வந்து ஒப்பேத்திக்கணும், மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா வந்து அதை அப்பா சொன்னதாக இன்னொருத்தர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறோம்ல, அதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ அதோட ஃபார்மேட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், டேட் செட் தேட் ஹீ வுட் ஹாவ் டு மேக் டூ வித் ஹிஸ் பாக்கெட் மணி. ஸோ நம்ம இன்டைரக்ட் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றும் போது அந்த ஓப்பனிங் கொட்டேஷன்ஸ் க்ளோசிங் கொட்டேஷன்ஸ்லாம் எடுத்துருவோம், அண்ட் டேட் செட்க்கு அப்புறம் ஒரு தேட் போடுவோம் யூஸ்வலாக, அண்ட் அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாம் அப்படியே பாஸ்ட் டென்ஸில் மாற்றுவோம். தெர் ஆர் சம் ரூல்ஸ் டு இட், ரைட். ஸோ வில் ஹாவ் டு சேஞ்சஸ் டு வுட் ஹாவ் டு.
ரைட். ஸோ இந்த இடத்துல வில் ஹாவ் டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு போகும்போது வுட் ஹாவ் டுவாக மாறுது. Another example, Adil told Amaran, you'll have to get his manager's approval before assigning him the task. அதாவது ஆதில் அமரன்ட்ட என்ன சொல்கிறான், நீ வந்து அவனோட மேனேஜர் அப்ரூவல் வாங்கணும், அவனுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுக்க முன்னாடி அவங்க மேனேஜர் அப்ரூவல் நீ கட்டாயம் வாங்கணும் அப்படிங்கிறான். நான் இதை ரிப்போர்ட் பண்ணுறீங்க, ஓகே ஆதில் வந்து அமரன் கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு வேறு யார்கிட்டயோ சொல்கிறோம்ல. அப்போது Adil told Amaran that he would have to get his manager's approval before assigning him the task, right? So, inge will have to changes to would have to. Contraction formula irukku. You apostrophe LL is you will and he apostrophe D is he would. Now, here, நீங்கள் வந்து அந்த கோட்ஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் பார்க்கலாம். அது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எப்படி மாறிடும், செகண்ட் கண்டிஷனலாக மாறிடும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நார்மல் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் தான். லைக் கயல் டோல்ட் மாரின், இஃப் யூ வாண்ட் கிராக் த இன்டர்வியூ யூ வில் ஹாவ் டு ஒர்க் மெட்டிகுலஸ்லி. அது அப்படியே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாறும்போது வாண்ட் வந்து வாண்டடாக மாறிடும், வில் ஹாவ் டு வந்து வுட் ஹாவ் டுவாக மாறிடும். கயல் டோல்ட் மாரின் தட் இஃப் ஹீ வாண்ட் டு கிராக் த இன்டர்வியூ ஹீ வுட் ஹாவ் டு ஒர்க் மெட்டிகுலஸ்லி. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சிட்காம், ஒரு பாப்புலர் டிவி ஷோ நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் டயலாக்ஸ் ரொம்ப கீனாக நோட் பண்ணிங்க அப்படின்னா, இது மாத்திரம் இல்லை, யூஸ்வலாக எந்த ஒரு சிட்காம்லேயும் எந்த ஒரு டிவி ஷோலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷனில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க கான்வர்சேஷன்ஸில். நான் ஏதாவது சீன்ஸ் எடுக்க முடியுமா பார்க்குறேன், ஐ ட்ரை மை பெஸ்ட் டு டூ தேட். இந்த வீடியோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணியிருக்கோம், ரிப்போர்ட்டட் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்கோம், சப்போசிட்லி அட்வான்ஸ்ட் கிராமர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெண்டுமே. ஸோ இன்னொரு தடவை கட்டாயமாக பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு, எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து குவெரிஸ் இருக்கோ அதை கட்டாயமாக காமெண்ட்ஸில் கேளுங்கள், அதை நான் நிச்சயமாக கிளாரிஃபை பண்ணுறேன். ஆல் ரைட், ஸோ தட்ஸ் அபவுட் இட் ஃபார் நவ். ஐ மீட் யூ அனதர் வீடியோ. அன்டில் தென் டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நன்றி, வணக்கம், அண்ட் பை பை.